ಈ ಪದ ಪ್ರಾರಂಭ ಕರ್ಮ ಅಂಕವರ ಸಂಚಿತಂ ಜ್ಞಾನಂ ವಂದತ್ನಾಲ ತೀಂದೇ ಬಿಡ್ತು ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ ஆகாமியா ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறதுலாம் இவனுக்கு ஒட்டாதுன்னு போயிடுது. ஆனா பிராரம்ப கர்மா இருக்கே அதை என்ன பண்றது என்ன அதை பத்தி சொல்றார். ஞானோதயா புறா ஆரம்பம் கர்ம ஜானான் நசியதி அதத்வா ஸ்வஃபலம் லட்சியம் உத்திஷ்ய உத்ஸ்ருஷ்ட பாணவத். இந்த ஞானோதயம் ஏற்படுவதற்கு முன்னாலே பிரம்ம தத்சாட்சாத்காரம் ஏற்படுவதற்கு முன்னாலே இவன் பண்ணின கர்மாவிலே எந்த ஒரு கர்மா ஆரம்பமாகி விட்டதோ ஆரம்பிச்சு கொடுத்தோ அதாவது பலத்தை கொடுக்க ஆரம்பிச்சு கொடுத்தோ அது ஆரம்பம் கர்மா. அந்த கர்ம மாத்திரம் ஞானத்தினாலே இல்லாம போகாது. ஞானான் நனசதி அதுக்கு நாசம் இல்லை. அந்த கர்மா தன் வேலையை ஆரம்பிக்காமல் சஞ்சிதமா இருக்கு அப்படின்னு சொன்னா அது எல்லாம் போயிடும் ஞானத்தால ஞானாக்னி அதை எரிச்சுடும். ஆனா அந்த கர்மா வேலையை ஆரம்பிச்சு கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டால் அப்போ அது வேலையை முடிச்சுட்டுதான் தீரும். ஞானத்தால நடுப்புற தீர்ந்து போகாது. அதத்வா ஸ்வஃபலம் அந்த பிராரப்த கர்மா தன்னுடைய பலத்தை குறுக்காமல் விநாசத்தை அடையாது. அதுக்கு ஒரு அழகான திருஷ்டாந்த சொல்றார். லட்சியம் உத்திஷ்ய உத்ஸ்ருஷ்ட பாணவது. லட்சியம் எந்த லட்சியத்தை வச்சு குறி வச்சு இவன் பாணத்தை அம்ப விடுறானோ அந்த அம்ப வந்து வில்லிலேந்து விட்டுட்டான்னு சொன்னா அப்புறம் நிறுத்த முடியாது. அது அங்க போய் சேர்ந்துட்டுதான் விடும். விடுறதுக்கு முன்னாடி வேணும்னா வேணுமா வேண்டாமான்னு விசாரிச்சு பார்த்து விடாம இருக்கலாம். ஆனா விட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அது இவன் கையில இல்லை, அது அங்க போய் தான் சேரும். திருஷ்டாந்தத்தை அடுத்த ஸ்லோகத்தில் விவரிக்கிறார். லட்சியம் வேகேன நிர்பரம். தூரத்திலேருந்து பாக்குறான், பார்த்தா அங்க ஒரு புலி இருக்குன்னு தெரியுது. வியாக்ர புத்தியா இவன் வேட்டையாட போயிருக்கான், புலி தெரிஞ்சது. உடனே என்ன பண்ணினா அந்த புலி அடிக்கிறதுக்கு ஒரு பானத்தை விட்டான். இந்த பானம் வெளியிலேருந்து கிளம்பி இருக்கு, ஏத்தன் மத்தியில அது மாடுன்னு தெரிஞ்சு கொடுச்சு. எதை நோக்கி இவன் வந்து பானத்தை விட்டுருக்கானோ அது ஒரு புலி இல்ல, அது தப்பு. பஷாத்து கோமதவு, அது கோமத்து ஏற்பட்டு போச்சு. அது வா ஓஹோ மாடு. ஆனா இவன் என்ன பண்ண முடியும், இத்த முன்னாடி ஒரு க்ஷணம் முன்னாடி இது மாடுன்னு தெரிஞ்சிருந்தனா இவன் விட்டுருக்கவே மாட்டான். ஆனா விட்டாச்சு, எப்படி நிறுத்த முடியுமா நடுப்புற அந்த பானத்தை? இது அங்க போய் சேர்ந்து தன் வேலையை காமிக்கதான் காமிக்கும். இதான் கரெக்டா குறி வச்சு போட்டிருந்தான்னா தீர்மானமா இது அத வதம் பண்ணிட்டு தான் நிற்கும். நிக்க நிறுத்த முடியாது நடுப்புற. சினத்தேவ லட்சியம் வேகேன்னு நிற்புற. இது வேகமா போய் எந்த அந்த பிராணிய குறி வச்சு விடப்பட்டதோ, எந்த லட்சியத்தை குறி வச்சு அந்த பானம் விடப்பட்டதோ அத சேதனம் பண்ணிட்டு தான் நிறுத்துமே தவிர இந்த பானம் விழுமே தவிர நடுப்புற நிக்க. அதே மாதிரிதான் இந்த பிராரப்த கர்மாங்கிறது இந்த காரியத்தை ஆரம்பிச்சு வச்சுடுத்து அப்படின்னா இத முடிச்சுட்டுதான் இது நிற்கும். நடுப்புற ஞானம் வந்ததுக்காக இது காணாம போகாது அப்படின்னு பிராரப்தத்தை பத்தி சூத்திரக்காரால் சொல்ற அபிப்பிராயம் இது.